हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா பிரெட் பீசா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சிம்பிளா பண்ணிரலாம் இதுக்கு வந்து நம்ம பீசா சாஸும் பண்ணவேண்டாம் பீசா டஃப்பும் பண்ணவேண்டாம் என்னென்ன பொருட்கள் வேதேவா அப்படினு பார்த்துக்கலாம் ஒரு தக்காளி சின்னதா கட் பண்ணது ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கொடமளகா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமா 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கேன் 4 பிரெட் எடுத்துக்கேன் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு chili flakes அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு pepper மிளகுத்தூள் கொஞ்சமா சீஸ் வந்து துருவி வச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க टोमेटो सॉस हाफ टी स्पून चिल्ली फ्लेक्स और कल टी स्पून अल्वक साल सेतकल इला मिक्स पड़ा इम्क देवान सॉस रेडी आड़ता और बउल नाम एचरवंगयम और कुमला चिना कट पड़ तक चिना कट पड़े पटकल और कल टी स्पून अल्वक उप सेकल कल टी स्पून अल्वक मिगू सेकल उप मिगू रेमें नम्बर टेस्ट उपू मिगू नहीं पाटे उप कमियाव मिगू कमियाव सेकल इला मिक्स पड़ेल मिक्स पड़िया ना वो नाल ब्रेड इम्म सास ब्रेड मेल स्प्रेड पड़ेल नहीं पीसा सास अना पड़ेल बट इतनी वो एं सामेव नम्बर इंस्टंटा उड़ने रेडी पड़ेल सॉस वंदे ब्रेड मेला अप्ले पन्नी आज इप्पो अड़तदा नम्मा एड़त वेच्चिरुक्का वेजिटेबल्स सॉस मेले वेच्चिकला காய்கறிகள் வச்சாச்சு சாஸ் மேல அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சிருக்க சீஸ் வந்து தூவிக்கலாம் சீஸ் வந்து கொஞ்சம் நிறைய போட்டாதான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் चीज எல்லாமே போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் குக்கர் இல்லனா கடாயில கூட வச்சு மூடி வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் अंजु निम्षम आयाच्चु इप्पो ओरु चिन्न पात्रमत्ते कीले स्टैंड मारि वच्चुक्करेन ना वंदु कुक्करल उल्ले ओरु पात्रम वैक्किरदुक्कांडि अंद पात्रत्तुक्कु मेले बट्टर पेपरल नम्म एडुत्तु वच्चिरुक्क ब्रेड वच्चिरुक्केन इप्पो इंद पात्रत्ते नम्म कुक्करुक्कुल्ल वच्चिक्कलाम कुक्करुक्कुल्ल वच्चाच्चु कुक्करल विसिल पोड वेंडाम இது ஒரு 5 ல இருந்து 8 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லோ फ्लेம்ல இருக்கட்டும் இப்போ 8 நிமிஷம் ஆயாச்சு பாருங்க சூப்பரான பிரெட் பீசா ரெடி ஆயாச்சு பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கு
சூடு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான பீஸா ரெடி ஆயாச்சு. அடுத்ததாக நம்ம தவா வச்சுக்கலாம். தவாவில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை வச்சுக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், தவாலையும் ஈஸியாக ப்ரெட் பீஸா ரெடி ஆயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான ப்ரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.